அனைவருக்கும் வணக்கம். சித்ரா லட்சுமண் சார் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அனைவருக்குமே செந்தமிழ் செல்வன் சீமான் அவர்களின் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறது. ஸோ லியோனி சார் வேற பேசணும், ஸோ அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரையை சிறிய உரையாக முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசனே சூப்பர் குட் சுப்பிரமணி. காரணம் வந்து நான் வந்து அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் நான் உள்ளே நுழைஞ்சேன். நான் நுழைஞ்ச முதல் அந்த நுழைஞ்ச படம் வந்து சூப்பர் குட்டின் முதல் படம், தமிழ் முதல் படம் புது வசந்தம். அங்கே அப்போருந்து நானும் பார்க்குறேன் இந்த சுப்பிரமணியம் அங்கே இருப்பார். வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்கும் எழுந்து எழுந்து நிற்பார், வணக்கம் சொல்லுவார், நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லுவார். கதைகளை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, என்கிட்ட நிறைய கதைகளை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரையுலகில் அரை மணி நேரத்தில் அஞ்சாறு கதையை சொல்லக்கூடிய திறமை கமல் சாருக்கு அடுத்தது இவருக்கு தான் இருக்குது. நாங்கள் அப்பப்போ நான் சௌதரி சார்கிட்ட பேசிட்டோ இல்லை டிஸ்கஷன் முடிச்சிட்டோ வெளியில் வந்து நிற்போம், அது வேறு காரணத்துக்காக நிற்போம்னு வச்சுங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நிற்போம். அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லிவிடுவேன். அப்புறம் என்னுடைய அலுவலகத்துக்கும் நிறைய தடவை வந்து நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்ல சான்ஸ் கேட்பார். ஆனால் இப்போ டைம் இல்லைப்பா சரி சார் அப்படின்னு உடனே போயிடுவார். அங்கே நிற்கிறது, அவங்க அங்கே தொல்லை பண்ணுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. தொல்லையே கொடுக்க மாட்டார், கதை சொல்லாமல் வருவார், அப்படியே இல்லைன்னா உடனே போயிடுவார். எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது, என்ன நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்து சுப்பிரமணி இப்படியே இருக்காப்பிலே இப்படியே இருக்காப்பிலேன்ட்டு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் அவருடைய முகத்தை பார்த்து சரி நடிக்க வந்துட்டார், ஓகே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்ற அது மட்டும் இருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்டில்லு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுப்பிரமணி வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னை விட சௌத்ரி சார் தான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதேமாக அவர் ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி பேசியிருப்பார். ஏன்னா அவ்வளோ கதைகள் வந்து சௌத்ரி சார் என்ன அவருக்கு தெரியாத கதைகளே இல்லை. ஒரு நாளைக்கு பத்து கதை கேட்குறவர் இவர் கதையை எத்தனை கதைகளை சொல்லியிருப்பார் அவர். ஆனாலும் அவருக்கு சரியாக வரலன்றதுனால படம் எடுக்கலை. அந்த மாதிரி ஏதோ ஒரு சித்ராலட்சுமி சார் சொன்ன மாதிரி ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறந்ததுன்னு இந்த கதவு பெருசாக திறந்துருக்கு. கவலைப்படாதீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்லா எல்லாமே சீரும் சிறப்பாகமாக நடக்கும். வெள்ளிமலை படம் தங்கமலை போல் மின்ன வேண்டும், உயர வேண்டும், நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் மற்ற அனைத்து நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.